ஹலோ பீப்பிள், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தடா வாட்டர்ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டு பாருங்கள். அப்படி பண்ணிங்கன்னா தான் இதுக்கப்புறம் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என் தம்பிங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஒரு 8 பேர் கொண்ட குழுவாக நாங்கள் போயிட்டுருந்தோம். அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டு போகிற வழியில். இது நான், பின்னாடி என் தம்பி, ரொம்ப ஃபன்னாக போயிட்டுருந்தது. இது வந்து ஆந்திரா போகிற ஹைவேஸு. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் அங்கே தான் வந்து போஸ்ட்டாக இருக்கட்டும், ஸ்டோரியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அங்கே தான் நான் பயங்கரமாக போஸ்ட் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் தான், அதில் தான் நான் பயங்கரமாக போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். மிச்சம் எல்லாமே சொல்லப்போனால் வந்து நாங்கள் ரொம்பவே என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஸ்பீடெல்லாம் எடுத்துகிட்டு போகல. எல்லாருமே சேஃப்டி வைஸ் ஹெல்மெட் போட்டு தான் போயிட்டுருந்தோம். நானும் பார்த்திங்கன்னா ஹெல்மெட் போட்டு தான் போயிருப்பேன். ஏன் நான் விளாக் பண்ணல ஹெல்மெட்லன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஹெல்மெட் வந்து சேஃப்டி கிடையாது. அதால் வந்து சும்மா ஒரு நார்மலான ஹெல்மெட்டு தான் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். என்னோடய எம்டி ஹெல்மெட் வந்து வீட்லேயே வச்சுட்டு போயிட்டுருந்தேன். அதனால தான் விளாக் செட்டப் எதுவும் பண்ணாமல் சும்மா நார்மலாக போயிட்டுருந்தேன். மற்ற எல்லோரும் பார்த்தீங்கன்னா என்னை அப்படியே கவர் பண்ண மாதிரி, வீடியோஸ் எடுத்த மாதிரி அப்படியே ஜாலியாக போயிட்டுருந்தோம். நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஒரு வீக் டேஸில் தான் போனோம், அதாவது மண்டேயில் போனோம். வீக் எண்ட்ஸில் நாங்கள் போகவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீக் எண்ட்ஸில் பயங்கரமாக கூட்டம் வரும். ஏன்னா வந்து லாக்டவுன்லாம் முடிஞ்சு அங்கங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்கன்றதால வந்து வீக் எண்ட்ஸில் நாங்கள் போகவே இல்லை, வீக் டேஸில் தான் போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் ரீச் ஆகிறது ஒரு மார்னிங் ஒரு 9:00 முன்னாடிலாம் போய் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியில் ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டோம், ரொம்ப வெறித்தனமாக ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் நீங்கள் வர வர செக்மெண்ட்டில் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக. மற்றபடி பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லாம் நான் வந்து அவ்வளோவா கவர் பண்ணலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்ட போகும்போது வந்து ரொம்ப ஸ்ப்ளிட் ஆகிட்டோம், ஒரு ஒரு வண்டி தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆகிட்டோம். நான் ஃபஸ்ட்டு போகிறேன், எனக்கு பின்னாடி வரவங்களாம் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு, ஏன்னா கேமரா எடுத்துகிட்டு போயிருந்தோம், அதால் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ரொம்ப லேட்டாக தான் வந்தாங்க. நாங்கள் முன்னாடி போயிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு தான் அவங்களே வந்தாங்க. எங்களை விட்டு நிறைய திருட்டு ஃபோட்டோலாம் நிறைய எடுத்துட்டாங்க. அதில் எங்களுக்கு ரொம்ப ஒரு வெறியாகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வர வியூஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். மியூசிக்கோட அந்த வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்படி இப்படின்னு ஒரு வழியாக என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நடுவில் மட்டும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி போகும், அந்த சைடு இந்த சைடு ஃபுல்லாக தண்ணி. புதுசாக வரவங்க பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸை பார்த்து அப்படியே ஸ்டன்னாக நின்றுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு என்ட்ரன்ஸாக இருக்கும். இது மேலே ஏறி போயிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் நடக்க ஆரம்பிக்கணும். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 500 meters கொஞ்சம் நடந்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் ஃபூல் மாரி ஒரு இடம் வரும். அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, பாருங்கள். தண்ணி ஓடுதானா? தண்ணி ஓடுதா? இதுதாங்க வந்து செல்ஃபி ஸ்பாட்டு. என்ன ஃபோட்டோஸ் எடுக்கணும் இல்லை செல்ஃபி எடுக்கணும் அந்தமாரி யாராச்சும் போனீங்கன்னா கண்டிப்பாக இங்கே நின்று எடுங்க. ஏன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா வியூ அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை தாண்டி போனால் தான் நான் சொன்னால அந்த ஸ்விம்மிங் ஃபூல்னு சொன்னல அந்த இடம் வரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்விம்மிங் ஃபூல் மாதிரியே இருக்கும். அங்கே போனவங்களுக்கு தெரியும்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதை சேஃபாக சாப்பிடுங்க. ஏன்னா குரங்கு தொல்லை இங்கே ரொம்பவே ஜாஸ்தி, ரொம்ப 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 ஜாஸ்தி. நான் ஏன் திரும்ப திரும்ப குரங்கு தொல்லை சொல்கிறேன்னா அங்கே போய் பட்டிருக்கேன், நிறைய பேர் போனவங்களுக்கு தெரியும். அதில் சேஃபாக பார்த்து போயிட்டு வாங்க. இப்ப நாங்க குதிக்க போறோம். நான் கண்ட போயிட்டு சொல்லவா போயிட்டு வரணா நோ நில்ல கரணா அது மதாரா தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக இருந்துச்சு. நாங்கள் ஸ்டார்டிங்கில் குளிக்கும்போது, அதுக்கப்புறம் நாங்கள் குளித்து 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 கலங்கலாக்கிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ இந்த வியூவில் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குன்ட்டு. நீங்களே வந்து போர் அடிக்கிற மாதிரி நான் அவ்வளோ குளிச்சுட்டேன். ஏன்னா வந்து பார்த்த உடனே அப்படி எல்லாருமே ஒரு க்யூரியாசிட்டியில் அவ்வளோ குளியல் குளிச்சிட்டோம். இன்னும் போகும் நிறைய வரும், அதிகம் பாருங்கள். இந்த இடத்துல என் தம்பி வந்து மேலே பனானா கேக் வந்து போடுவான் மீன்களுக்கு. அது வந்து சாப்பிடும்போது நான் கீழே கேப்சர் பண்ணேன். நான் வந்து என்ன நினச்சேன், கொஞ்சம் மீன் தான் வரும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அங்கே நான் கீழே போய்ட்டு கேமரா ஆன் பண்ணி பார்க்குறேன், இருக்கிற மொத்த மீனும் அங்கே தான் இருக்குது. அவ்வளோ மீனுங்க, எனக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சில மீனில் வந்து என் கை கால் அங்கங்கே கடிச்சிட்டு இருந்துச்சு, அவங்க காலம் அந்தமாதிரி தான் வச்சுருப்பாங்க கடிக்கிறதுக்கு. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எண்ணெயும் போட்டு ரொம்ப நேரம் கடிச்சிட்டே இருந்துச்சு. நான் டக்குன்னு வந்து மேலே ஏறிட்டேன், கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு டக்குன்னு மேலே ஏறிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பட்டாம்பூச்சி இருக்கும். அந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, அந்த தண்ணியை குடிக்கிற மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்துச்சு. நான் கிட்ட போகும்போது கலைஞ்சு போயிடுச்சு. திரும்பியும் கேமரா ஆன் பண்ணி வைக்கலான்ட்டு அப்படியே பொறுமையாக கிட்ட போயிட்டு அதிலேருந்து ஒவ்வொரு மொமெண்ட்டாக கேப்சர் பண்ணேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் நீங்களே.
மலை வேற லெவல்ல இருக்கு. அது அது ஃபுல்லா மலை தான். அப்பா இங்க மலை நடுவுல பாத்தீங்கன்னா நான் உட்காந்துட்டு இருக்கேன். இன்னமும் மேல போனோம். இந்த ட்ரிப்லேயே என் கூட லாஸ்ட் வர்க்கு இருந்தது இவன் மட்டும்தான். இவன் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவன் தான் என்னை கூட்டிகிட்டே போனது. எந்த ஒரு யூடியூபர்ஸும் அந்த அளவுக்கு போகாத ஒரு தூரத்தை நாங்கள் ரெண்டு பேர் போய் கடந்திருக்கோம். அதெல்லாம் வந்து பாட்டோல நீங்கள் பார்ப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பாருங்கள் ஒன். இதோட முடியுது. பார்ட் டூ பார்த்தீங்கன்னா இதை விட ரொம்பவே அட்வென்ச்சரஸாக வரும். ஏன்னா பார்ட் வந்து முழுக்க முழுக்க அட்வென்ச்சராக தான் இருக்க போகுது. எந்த யூடியூபரும் இது வரைக்கும் போகாத ஒரு தூரத்தை நாங்கள் போய் கடந்திருக்கோம். அது எல்லாத்தையும் நீங்கள் பார்ட் டூவில் பார்ப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள்.